வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் திட்டமே பௌத்த பிக்குகளின் ஆர்ப்பாட்டம், முஜிபுர் ரஹ்மான் சாடல். சுற்றுலா பயணிகள் வராவிட்டாலும் கொரோனா பரவும், பிரசன்னர் அணுதுங்க திட்டவட்டம். உலகின் ஏழை நாடுகளைப் போல் இலங்கையிலும் புதிய வைரஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. கேகாலை மருத்துவரின் மருந்தினை பயன்படுத்தியவர்கள் தங்களை கொரோனா தாக்காது என்று கருதக்கூடாது, சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. ஜனாசா விவகாரம் சர்வமத தலைவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி அவசர கடிதம். சோளத்தை பயன்படுத்தி மதுபானம், எத்தனோல் தயாரிக்க தடை, ஜனாதிபதி அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து திரும்பும் இளைஞர்களை சுரண்டும் மாபியாக்களால் சிக்கல். கல்முனை செயலான் வீதி தொடக்கம், வாடி வீட்டு வீதி வரையான பகுதிகள் மறு அறிவித்தல் வரை முடக்கம். ஜிஎஸ்பி வரிச்சலுகை இல்லாமல் போகும் அபாயம், நளின் பண்டாரா சாடல். சவேந்திர சில்வா மற்றும் கமால் குணரட்னவிற்கு பதவி உயர்வு. பௌத்த பிக்குகளினால் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அரசாங்கத்தின் திட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றினால் உயிரிழப்போரை அடக்கம் செய்யக்கூடாது என்று கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து பௌத்த பிக்குகளும் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தவர்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். உலகில் சுமார் 200 நாடுகள் COVID-19 உயிரிழப்போரை அடக்கம் செய்யவும் தகனம் செய்யவும் அனுமதி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் பலர் COVID-19 உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதில் பிரச்சினைகள் ஏற்படாது என்று அறிவித்திருக்கின்ற நிலையில் அரசாங்கம் ஏதச்சதிகார போக்கில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இனவாதத்தை தூண்டி ஆட்சிப்பிடம் ஏறிய அரசாங்கம் இனவாதத்தை கொண்ட தனது இயலாமையை மூடி மறைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் வீதியில் இறங்கி போராடியவர்கள் அரசாங்கத்தின் திட்டத்தின் அடிப்படையில் வீதியில் இறங்கியவர்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கும் சுற்றுலா பயணிகள் வருகைக்கும் தொடர்பில்லை என்று அமைச்சர் பிரசன்னர் அணுதுங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை கடும் வீழ்ச்சி கண்டிருக்கின்ற நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அவசியம் என்று தெரிவிக்கின்ற அவர், அவ்வாறு சுற்றுலா பயணிகள் வராவிட்டாலும் கூட நாட்டில் கொரோனா பரவல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை வரவேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாதுகாப்பான முறையில் ரஷ்யாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள முதற்கட்ட சுற்றுலா பயணிகள் ஏலவே திட்டமிடப்பட்டுள்ள இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவது திட்டம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறை கைத்தொழில் பாதுகாப்பான முறையில் மீள கட்டியெழுப்பப்படும். COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சவால்களை அரசாங்கம் குறுகிய காலத்தில் வெற்றி கொள்ளும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்னர் அணுதுங்க தெரிவித்தார். COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறை சேவையினை மீள கட்டியெழுப்பது கட்டாயமாகும். இலங்கையில் தேசிய வருமானத்தில் சுற்றுலாத்துறை சேவை நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது. COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் ஏற்பட்ட சவால்களை அரசாங்கம் குறுகிய காலத்தில் வெற்றி கொள்ளும், இதன் முதற்கட்டமாகவே சுற்றுலாத்துறை சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை சேவை சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்படும். சர்வதேச விமானங்களுக்கு விசேட வரிச்சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாற்றமடைந்த புதிய கொரோனா வைரஸ் நாட்டிற்குள் நுழைவதை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ள போதிலும் ஏற்கனவே நாட்டில் காணப்படுகின்ற வைரஸ் மாற்றமடைந்து ஆபத்தானதாக மாறுவதை தடுக்க முடியாது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலர் கருதாளுக்கே இதனை தெரிவித்துள்ளார். வைரஸ்கள் மாற்றமடைவது இயல்பான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் மாற்றமடைவதற்கு எல்லையில்லை, எங்கும் அது நிகழக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உலகின் ஏனைய நாடுகளைப் போல இலங்கையிலும் புதிய வைரஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் 20 வகையான புதிய கொரோனா வைரசுகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வகையான வைரஸ் காணப்பட்டாலும் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேகாலை மருத்துவரிடமிருந்து மருந்தினை பெற்ற அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொரோனா வைரஸினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று கருதக்கூடாது என கேகாலை வரக்காப்பலவை சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்து ஆலயம் ஒன்றிற்கு பொறுப்பாக உள்ள ஒருவர் கொரோனா மருந்து என தயாரித்ததை உடுகும்புற ஒத்தினப்பெட்டிய பகுதியில் விற்பனை செய்துள்ளார் என்றும், அதனை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொரோனா செய்துள்ளதாகவும் வரக்காப்பலவின் பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பல கொரோனா வைரஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள்.
இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தினை பயன்படுத்தியதால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படாது என்று கருதி மக்கள் அலட்சியமாக செயல்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பகுதியில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயுர்வேத மருந்தினை பயன்படுத்தினார்களா என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் பொதுச் சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். முன்னர் ஆயுர்வேத மருந்து இலவசமாக வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அப்படி இல்லை என்றும் பொதுச் சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்துள்ளார். சோளத்தை பயன்படுத்தி மதுபானம் எதனால் தயாரிப்பதை தடை செய்து வர்த்தமானி அறிவிப்பு வெளியிட கலால் திரைக்கல ஆணையாளருக்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மதுபானம் எத்தனால் தயாரிக்க சோளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதேவேளை விவசாயிகளிடமிருந்து மஞ்சள் மற்றும் சோளம் உள்ளிட்ட அறுவடைகளை கொள்ளவு செய்யும் போது இடம்பெறுகின்ற முறைகேடுகளை தடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இந்த விடயத்திற்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் மற்றும் உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களை தகனம் செய்யும் விவகாரத்தில் அரசாங்கம் உடனடி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பான ஐக்கிய தேசிய கட்சி நிலைப்பாடு மற்றும் யோசனைகளை உள்ளடக்கி கட்சியின் பிரதித் தலைவரான ருவான் விஜயவர்த்தனவினால் மதத் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் COVID-19 தொற்றினால் உயிரிழக்கின்றவர்களின் உடல்களை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்கின்ற விவகாரம் தேசிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. சில கடம்போக்குவாத தேரர்கள் ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்ததுடன் உடல்களை புதைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அணியினர் கடந்த வாரம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். இந்நிலையில் சர்வமத தலைவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அதன் பிரதித் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ருவான் விஜயவர்த்தன கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். உடல்களை தகனம் செய்யும் விவகாரம் மக்களின் உரிமைகளுக்கு அப்பால் தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சினையாக மாறியுள்ளதாக ருவான் விஜயவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்த விடயத்தை பொதுவானதொரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயத்தில் தாமதம் அடைவதனூடாக இலங்கையின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த பல்வேறு சக்திகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் என்று ருவான் விஜயவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தொற்று சடலங்களை புதைத்ததன் பின்னர் சஹ்ரானின் கொள்கையுடன் செயற்படுகின்றவர்கள் அந்த சடலங்களை தோண்டி எடுத்து நீர்நிலைகளில் கலக்கச் செய்வார்கள் என்று மேலில்லே பஞ்சாலோக தேரர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பிரிவினைவாதிகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம். சஹ்ரானின் சகாக்கள் இந்த பூமியில் இல்லை என குறிப்பிட முடியாது. ஆகவே இவ்வாறான ஆபத்தான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக வெளிநாடுகளில் எந்தவித உதவிகளும் இன்றி சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களை சுரண்டும் மாவியா செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மிக நெருக்கமான நண்பர்களான வர்த்தகர்கள் சிலருக்கும் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்களை அந்நாட்டுக்கு அழைத்து இந்திய அரசாங்கம் தலையிட்டு 800 ரியால் பணத்தை விமான பயணச்சீட்டுக்காக வழங்குகின்றது. எனினும் மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள இளைஞர்களிடம் 2000க்கும் மேற்பட்ட ரியால் அறவிடப்படுகின்றது. இந்த தொகையானது வளமையான காலத்தில் அறவிடப்படுகின்ற தொகையை விட மிகவும் அதிகமான தொகையாகும். இவ்வாறு அதிகமான தொகையை செலவிட்டு இலங்கை திரும்ப நபர்களுக்கு தனிமைப்படுத்துவதற்காக 5 நட்சத்திர ஹோட்டல்களை வழங்கி அதனூடாக மேலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை சுரண்டுகின்றனர். வெளிநாடுகளில் தொழில்களை இழந்து இலங்கை திரும்ப தாமதமாகிய நிலையில் நாடு திரும்பும் இளைஞர்கள் மரத்திலிருந்து கீழே விழுந்த நிலைமையில் இருக்கின்ற போது அரசாங்கத்திற்கு நெருக்கமான வர்த்தகர்களின் மாபியா என்ற மாடுவுட்டும் கதையாக மாறியுள்ளது என்றும் துஷாரா இந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கொள்கைகளிலும் நாடு இதேபோன்று முறையற்ற விதத்தில் செல்லுமாயின் எதிர்காலத்தில் GSP வரிச்சலுகை இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2021 சுபீட்சமான ஆண்டாக அமையும் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனால் மக்களுக்கு 3 வேளை உண்பதற்கு கூட உணவு கிடைக்குமா என்பது சந்தேகமாகும். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் உலக நாடுகள் அவற்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளன. ஆனால் இலங்கையில் கொரோனா பணியை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர். வியட்கம் அமைப்பிலுள்ள பலருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமைக்குள் நாட்டை சுபீட்சமுடையதாக்க முடியுமா?
முதலீட்டாளர்கள் எவ்வாறு நாட்டில் நம்பிக்கை வைத்து முதலீடுகளை மேற்கொள்வார்கள். இவ்வாறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பலருக்கும் தொழில் வாய்ப்புகளும் அற்றுப்போயுள்ளன. இதே போக்கில் வெளிநாட்டு கொள்கைகளிலும் நாடு முறையற்ற விதத்தில் செல்லுமாயின் எதிர்காலத்தில் GSP சலுகையும் அற்றுப்போகும் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. பொருளாதாரம் இவ்வாறு வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்கின்ற நிலையில் சேனா படைப்புழுவும் விவசாயிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. இவ்வாறான நிலையில் 2021 ஆண்டிலாவது நாட்டை மேம்படுத்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஜெனரல் தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்னவும் இலங்கை ராணுவத்தின் ஜெனரல் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவினால் குறித்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி வைகுண்ட ஏகாதசி மகோற்சவத்தின் போது சமூக இடைவெளி பேணப்படவில்லை என்ற காரணத்தால் ஆலயம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆலயத்தில் மகோற்சவ கிரியைகளை நடத்திய அர்ச்சகர்களும் ஆலய பரிபாலன சபையைச் சேர்ந்தவர்களும் ஆலயத்திலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேர் தீர்த்த உற்சவ உபயோகக்காரர்கள் மகோற்சவ ஆரம்பம் தொடக்கம் முடிவடையும் வரை தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்தவர்கள் தீர்த்தோற்சவத்தின் போது கடலில் மிக நெருக்கமாக நின்றவர்கள் ஆகியோரையும் தனிமைப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனின் அறிவுறுத்தலுக்கு அமைய சங்காலை சுகாதார வைத்திய அதிகாரி ஜசிதரனின் வழிகாட்டலில் பொன்னாலை பொதுச் சுகாதார பரிசோதகர் ஷண்முகன் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட ஆய்வுக் கூடங்களில் நேற்று தினம் 666 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இனுவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மருதநாபடம் கொரோனா கொத்தனையின் எண்ணிக்கை 110 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை செயலான் வீதியிலிருந்து கல்முனை வாடிவிட்டு வீதி வரை உள்ள அனைத்து பிரதேசங்களும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக மறு அறிவித்தல் வரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் தலைமையிலான சுகாதார பிரிவினர் இதனை பார்வையிட்டனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணன் தலைமையிலான சுகாதார பிரிவினர் குறித்த பிரதேசங்களை பார்வையிட்டுள்ளனர். கல்முனை பிரதேசத்தில் தற்போது அதிகரித்து வருகின்ற கொரோனா தொற்று சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேற்றிரவு 8:30 மணியளவில் மேற்குறித்த பகுதிகளில் போக்குவரத்து செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் கல்முனை போலீசார் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று கல்முனை பொதுச்சந்தை, கல்முனை பசார், கல்முனை பிரதான வீதியில் உள்ள வர்த்தகர்களுக்கு மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 32 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டதை தொடர்ந்து மேலும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் தொற்றாளர்களை இனங்காணுவதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் பின்னணியில் இருக்கின்ற இனவாத குழுக்களை மீறி முஸ்லிம் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கின்ற திட்டத்திற்கு ஜனாதிபதியால் பெற முடியாது, இதுவே உண்மை. இவ்வாறு தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் முசம்மில் முஹைதீன் தெரிவித்தார். முள்ளிப்பத்தானில் உள்ள கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மையங்களை அடக்க விடாமல் மையங்களை எரிக்கின்ற நிகழ்ச்சி நிரலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணம் இந்த ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலேயே சுய முயற்சியிலே எதையும் செய்ய முடியாமல் தன்னை சுற்றி இருக்கின்ற குழுக்கள் மூலமாகவே ஜனாதிபதியை இயக்கப்படுகின்றது என்பது தெளிவாக இங்கு விளங்குகின்றது. இன்று உலக வங்கிகளிலே, உலக நாடுகளிலே இலங்கையின் அதாவது எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது கடன் ஒப்பந்தங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத காலகட்டத்திலே இறக்குமதி ஏற்றுமதி செய்கின்ற வியாபாரிகள் கூட இன்றைக்கு பாரிய ஒரு நஷ்டத்திலே விழுந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நினைக்கும் போது இன்று இந்த சாதாரண ஒரு COVID-19 இறக்கின்ற முஸ்லிம் மையம் ஒன்றை அடக்கம் செய்ய தீர்மானம் எடுக்க முடியாத ஜனாதிபதியின் தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற காரணம் அவர்கள் ஆட்சியிலே இந்த ஆட்சியை அமைப்பதற்காக பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு அவர்கள் இனவாதத்தை பிழிந்து ஊத்தி இந்த ஆட்சி பீடம் ஏறியதுதான் முழு காரணம். இன்று முஸ்லிம்களை ஒரு தீவிரவாதிகள் என்று காட்டி முஸ்லிம்கள் இந்த நாட்டை பிடித்து விடுவார்கள், நாட்டை ஆக்கிரமித்து விடுவார்கள் என்ற ஒரு பிழிந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இனவாதத்தை பிழிந்து ஊத்திய கட்டமே இங்கு ஆட்சியை அவர்களுக்கு சரியான முறையிலே நடத்த முடியாமல் போய்க் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த சாதாரண இந்த
COVID-19 மூலமாக மரணிக்கின்ற இந்த ஜனாசாவை, இந்த மரணம் மரணித்த ஒரு உடலை அடக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இன்று சிங்கள சமூகத்திலே இன்று ஆள்பாட்டங்கள் நடைபெறுகின்றது, எதிர்ப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றது, இன்று பிக்குகள் எதிர்க்கின்றார்கள். அப்படியான கழகம் எதிர்க்கின்ற கட்டத்தை ஏற்படுத்தியது இந்த அரசாங்கம். தாங்கள் ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்று ஏற்படுத்தியதை தங்களால் மறுத்து அந்தவர்களுக்கு எதிர்ப்பான முறையிலே முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணம் இவங்கள் அந்த கட்டத்திலே தேர்தல் கட்டத்திலே இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மிகவும் ஒரு ஒரு கடினமான வாக்குறுதியாக இருக்கின்றன. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.